வெல்கம் டு அலமூஸ் கைவண்ணம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பாசிப்பருப்பு ரசம் அண்ட் கேரட் சலாட். இன்கிரீடியன்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ பாசிப்பருப்பு நம்ம தேவையான அளவு எடுத்துட்டு அலம்பி ஒரு அடுக்கில் எடுத்து நம்ம தேவையான அளவு தண்ணி விட்டு மஞ்சப்பொடி போட்டுக்க போகிறோம். அதில் சாதாரணமாக பருப்பு வேக வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி வேக வச்சுக்க போகிறோம். குக்கரில் வச்சு வேக நல்லா மலர மலர வேக வச்சு எடுத்துக்கோங்க. இதுலேயே நம்ம வந்து துவரம் பருப்பு போட்டும் நம்ம நார்மலாக ரசம் வைக்கிறோம். இது வந்து டிஃப்ரெண்ட். அது இதுக்கு தேவையான பொருள் தக்காளி, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், கொத்தமல்லி, எலுமிச்சம்பழம். இப்போ நம்ம பாசிப்பருப்பு ரசம் பண்ணலாமா பாருங்க. ஒரு தவாவை அடுப்பில் வச்சுட்டோம், தக்காளியை போட்டுட்டோம், பொடியாக நறுக்கின தக்காளியை போட்டுருக்கோம். அதுக்கப்புறமா அதில் பூண்டு போட்டுருக்கோம், பச்சை மிளகாய் போட்டுருக்கோம், இஞ்சியும் போட்டுன்றோம், தண்ணி விட்டுக்கிறோம். இது வேகிற அளவுக்கு நம்ம முங்குற அளவுக்கு தண்ணி விட்டுக்கிறோம். இது நல்லா வேகணும், சரியா? இது இந்த ரசத்துலேயே நிறைய வெரைட்டி இருக்குது. தக்காளி ரசம், பைனாப்பிள் ரசம், அப்புறம் நார்மல் குட் ரசம், அப்புறம் மிளகு ரசம், நிறைய இருக்குது ரசத்துலேயே வெரைட்டி. இது ஒரு விதமான ரசம், பாசிப்பருப்பு போட்டு ரசம். மஞ்சப்பொடி போட்டுக்கிறோம். இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ட்ரை பண்ணுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும், டிஃப்ரெண்ட் டேஸ்ட் இருக்கும். கொஞ்சம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். நம்ம பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி, இது ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் அண்ட் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். மூடி வச்சுக்கலாம், வேகட்டும். இப்போ நம்ம சாதாரணமாக ஆற்றுல டெய்லியே ஒரே மாதிரி ரசம் பண்ணிகிட்டு இருந்தோம்னா ஒரு ஃபர சேஞ்ச் நம்ம இந்த ரசம் பண்ணலாம். கொஞ்சம் வெந்திருத்து, நல்லா வெந்திருத்து இந்த பூண்டு, தக்காளி, இது பச்சை மிளகாய், இஞ்சி எல்லாம் அந்த தண்ணியில் வந்து நல்லா வெந்துன்றது பாருங்கள், நல்லா வெந்துன்றது. இது அடுத்தது இந்த நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா அந்த பயத்தம்பருப்பு, அதை வந்து நல்லா அந்த அந்த ரசத்தில் அப்படியே விடுங்க. விட்டுட்டு ஜென்டிலாக அதை இது பண்ணுங்க. ரொம்ப குழைய கரண்டியில் இது பண்ணினா குழஞ்ச மாதிரி ஆகிடும். கொஞ்சம் பருப்பு முழிச்சுட்டு இருந்தால் தான் இந்த ரசம் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். மறுபடியும் ரசத்துக்கு உண்டான அளவுக்கு நம்ம தண்ணி விட்டுக்கிறோம். ரசம் வந்து கொஞ்சம் நம்மளுக்கு தண்ணியாக தானே இருக்கும், விட்டு சாப்பிட்ற மாதிரி தானே இருக்கணும். அதனால் வந்து நல்லா கொஞ்சம் தண்ணியை விட்டுக்கிறோம். நம்ம தண்ணியை விட்டுண்டு கொஞ்சம் வேணுங்கிற அளவுக்கு உப்பு போட்டுக்கிறோம். உப்பு போட்டுண்டு இதில் கொஞ்சம் நேரம் வந்து அப்படியே கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். அப்புறம் அதில் கொத்தமல்லி, கொத்தமல்லி தழி அப்படியே மேல் அழகாக தூவி விடுங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் அண்ட் ரொம்ப ஹெல்த்தி, நியூட்ரிஷியஸ் அண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரசம் நல்லா பதச்சிடுத்து, அதாவது பொங்கி வந்துடுது ரசம். பார்த்தேன்னாக்க சைடெல்லாம் நல்லா வந்து நுரைச்சிண்டு வருதுன்னு சொல்லுவோம் இல்லையா. இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எலுமிச்சம்பழ ஜூஸ் அதில் விட்டுட்டோம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு விடுங்கோ, இல்லைன்னா ரசம் கசந்து போயிடும். எலுமிச்சம்பழம் ஜூஸ் விடும்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். அடுத்தது ஒரு இழுப்பக்கரண்டியை அடுப்பில் வைக்கிறோம். நெய் விட்டுட்டு ஜீரகம், ஒரு மூணு பல்லு பூண்டு, நெய்யில் கொஞ்சம் ஜீரகம், ஒரு மூணு பல் பூண்டு போட்டு வேகும் போதும் பூண்டு போட்டுக்கிறோம், இதுலேயும் பூண்டு போட்டுக்கிறோம். போட்டு இதை வந்து தாளிப்பு வந்து இவ்வளோதான், ஜீரகமும் பூண்டும் தான் தாளிப்பு. பாருங்கோ, சுவையான, டேஸ்டியான அண்ட் கலர்ஃபுல்லான எம்மியான பாசிப்பருப்பு ரசம் தயாராகிடுது. அடுத்தது கேரட் சாலட். கேரட் ஸ்கின் பீல் பண்ணி வச்சுருக்கோம். தோல் சீவின கேரட்டை துருவி ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ரெண்டுமே ஹெல்த்தி ஃபுட் உங்களுக்கு இன்றைக்கி தந்திருக்கோம், கண்டிப்பாக ரெண்டையும் சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது உடம்புக்கு. அடுத்தது வெங்காயம், சாப்டு வெங்காயம் போட்டுக்கிறோம். அடுத்து என்ன போட போகிறோம்னாக்க தக்காளி போட்டுக்கிறோம். கேரட், வெங்காயம், தக்காளி, இதுலேயே நீங்கள் விதவிதமாக கேரட்டில் எத்தனையோ சாலட் இருக்குது, இது ஒரு வகையான சாலட். பச்சை மிளகாய் இதில் வந்து கோஸ் மல்லின்னு சொல்லுவா, ஊற வச்சு பாசிப்பருப்பை போடுவா. உப்பு போட்டாச்சு. இன்றைக்கி பாசிப்பருப்பு ரசம் காமிச்சதுனால உங்களுக்கு இந்த சிம்பிள் கேரட் சாலட். இதில் கொத்தமல்லி தூவியாச்சு, கேரட், வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி, கொத்தமல்லி தழை அண்ட் கடைசியாக எலுமிச்சம்பழம் சாறு விட்டுட்டு
நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இது ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். பாருங்கள் நீங்கள் ரொம்ப பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பேன். தேங்க்ஸ் ஃப்ரம் அலமூஸ் கைவண்ணம். எங்கள் வீடியோஸை ரிப்பீட்டடாக பார்த்துட்டே இருக்கோம்.